ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சேனைக்கிழங்கை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரில் தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு விசிலில் சேனைக்கிழங்கு வெந்து வந்துடும். வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதோடைய ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதும் ஓப்பன் செஞ்சிடலாம். நீங்கள் சேனைக்கிழங்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பச்சையாக இருக்கும் பாருங்கள், அதை போல் இல்லாமல் நல்லா கிழங்கை பார்த்து வாங்கணும். இப்போ இந்த கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். நான் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த சேனைக்கிழங்கு வறுக்கிறேன், அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீரைக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மேட்சிங்கான காம்பினேஷனுங்க. ஆனால் வறுக்கிற முறை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டிங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்படி எல்லா கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 2 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதுவே போதுமானது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த கிழங்கோட நல்லா பரவர போல் நல்லா இந்த அளவுக்கு இந்த மிளகாத்தூள் கலந்து இருக்கணும். இதில் நம்ம கிழங்கை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் தான், நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வழுக்கிற போல் இருக்கும், பார்த்து கட் பண்ணி இதில் மிளகாத்தூளை சேர்த்துருங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்குதுன்னு இப்போவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா இது மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு சேர்த்து வறுத்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அளவாக சூடு ஏறி இருக்கணும். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் மேல் பக்கம் கொஞ்சம் லேசாக கருகின மாதிரி இருந்து வறுத்தால் தான் இது சாப்பிட்ற போது நல்லா கரகரப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம லேசாக செவந்ததும் இதை திருப்பி விடக்கூடாது. நல்லா அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வரணும். கொஞ்சம் கருத்த போல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மேல் பக்கம் கிறிஸ்பியாகவும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கரகரப்பாக வர வரைக்கும் இது நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்தால் சாப்பிட மாட்டோம் சொல்கிற பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு சேனைக்கிழங்குனாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதை போல் வேக வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மேலே கடைசியாக நான் கொஞ்சமாக அரிசி மாவு தூவி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டோம்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஆல்ரெடி நம்ம வறுத்தது கிறிஸ்பியாக தான் இருக்கும், கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தா இன்னும் கரகரப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய இந்த செய்முறை எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.